கோழிறக்கை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் கோபால். வரும் விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 2020ஆம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார். இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு, மகரம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் பரிகாரங்களையும் தனித்தனியாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து பாத சனி தொடங்குகிறது. சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 4, 8 மற்றும் 11ஆம் வீடுகளை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத சனி என்பதால் பட்ட காலிலே படும் என்பதால் அதிக கவனம் தேவை. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி என்பதால் ஜாக்கிரதையாக பேசவும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கோபத்தை குறைக்க வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து போக வேண்டும். ஜென்ம சனி இனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும். சனி பகவான் சற்று உங்கள் ராசி மாறி உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானம் வருவது சற்று பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஜென்ம சனி முடிந்து பாத சனி தொடங்குகிறது. பாத சனி நடக்கும் போது மெதுவாக நடக்கணும். பாத சனி நடக்கும் போது பலருக்கு காலில் பிரச்சனை வந்திருக்கிறது. சிலருக்கு காலில் கட்டு போடும் நிலை வந்திருக்கிறது. எனவே நடப்பது, ஓடுவது, வாகனத்தில் செல்வது இவை அனைத்திலும் கவனம் தேவை. சனி ராசிக்கு 2ல் வருகிறது. நமக்கு எதிரி நம் வாய்தான். நாம் எப்போதோ பேசிய வார்த்தைகள் இப்போது பஞ்சாயத்து வைக்கும் நிலையை உருவாக்கும். குடும்ப சனி குடும்பத்திற்கு ஆகாது என்றே கூறுவார்கள். அதை பற்றிய கவலைகளை தூக்கியறிந்து விடவும். சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத பண வரவும் பொருள் வரவும் கிட்டும். உறவினர்களால் பொருள் வரவு அல்லது சகாயம் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியது வரும். அந்த பயணங்களால் எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த சோம்பல் நிலை மாறி சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். பாக்கெட் காலியாகும் காலம் இது. ஏற்கனவே 4 வருஷம் அப்படித்தான் இருந்திருக்கும். அதுவும் சரிதான். ஆனா 2ல் சனி என்பது குடும்பத்தில் குழப்பம், கண் பல் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும். டென்ஷனை குறைக்க வேண்டும். யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பெருமை பேசாதீர்கள். கௌரவம் பார்க்காதீர்கள். எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும். குடும்பத்தில் அனுசரித்து போகவும். அடிக்கடி புலம்பாதீர்கள். கோல் சொல்வதை தவிர்க்கவும். உங்கள் மனதில் நீங்கள் எவ்வளவு அன்பானவர் என்று உங்களுக்கே தெரியும். அதை மற்றவர்களும் புரிந்து கொள்கிற மாதிரி வார்த்தையாலும் அன்பை வெளிப்படுத்துங்கள். இதுவரை தள்ளி போன சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். இதுவரை தேகத்தில் இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பும் வேகம் விவேகம் ஆரம்பமாகும். சமூகத்தில் சற்று பிரபலமாக வளம் வர வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். இதுவரை இருந்து வந்த கவலை, வேதனை, அசிங்கம், அச்சம், அவமானம், கஷ்டம் இவற்றிலிருந்து விடுபட்டு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பிக்கும். இதுவரை தேவையற்ற செலவுகளையும் எதிர்பார்த்த உழைப்புக்கேற்ற பலனும் இல்லாமல் எந்த காரியத்திலையும் தடையும் தள்ளி போட நிலையும் உருவாகியிருந்த நிலை மாறும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் திருமணம் என்று வரும்பொழுது சற்று போராட்டமே ஆகும். கூட்டு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதிகம். தேவையற்ற விஷயங்களை இருவரும் பேசுதல் கூடாது. தேவையில்லாமல் 3வது மனிதரை குடும்ப விஷயத்தில் இழுக்காதீர்கள். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். இதுவரை தள்ளி போன சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும். வேலையில் அதிக முன்னேற்றம் அமையும். சுய தொழில்களால் நன்மை ஏற்படும். பங்கு சந்தைகள் ஓரளவு சாதகமான பலன் தரும். நண்பர்களால் எதிர்பாராத நன்மை ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்வதில் சற்று தடைகள் ஏற்பட்டு பின் நிவர்த்தியாகும். அரசாங்க கடன் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. வழக்குகள் சாதகமாக இருந்து வரும். 2ஆம் இடம் சனி என்பதால் எப்பொழுதும் பற்றாக்குறையான சூழ்நிலை உலவி வரும். வேலை தேடுபவர்களுக்கு ஓரளவு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதே சமயம் அதிக உழைப்பு குறைந்த வருமானம் என்ற அளவில் சனியின் தன்மை இருக்கும். வேலை காரணமாக ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமையும். மறதி என்பதை மறந்து உற்சாகமாக இருக்க பழகுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் படிப்பை ஒழுங்காக படித்தல் அவசியம். கல்வி கடன்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க சற்று போராட வேண்டி வரும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட உயர்கல்வி தொடரும். அம்மாவின் வழியில் வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். அம்மாவின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். இடம், வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வாய்ப்பு அமையும். நல்ல வேலையாட்களுக்காக போராடிய உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள்.
இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் குறைந்து சற்று நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். இதுவரை மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயம், கவலை, மனக்குழப்பம் நீங்கி அதிலிருந்து விடுபட வாய்ப்புகள் அமையும். சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது. அரசாங்க விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. போக்குவரத்து வண்டி வாகனங்களில் மிகவும் கவனம் தேவை. அறுவை சிகிச்சை செய்ய உகந்த காலமாகும். கடன் வாங்குவதில் கவனம் தேவை. பத்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது ஓரளவு அனுகூலமான விஷயம். எதிர்பாராத சொத்துக்கள் வந்து சேரும். உங்களது ஆசைகள் சிறிது தடைப்பட்டாலும் இறுதியில் நன்மையில் முடியும். நண்பர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பார்கள். பார்க்கும் வேலையில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் அமையும். மரியாதை கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.